இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்று அக்டோபர் 1 தேதி 2021, நாள் வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 15 நாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். 1:33 மணி வரை பின்பு பூசம். இன்றைய திதி தசமி. 11:04 மணி வரை பின்பு ஏகாதசி. இன்றைய காரணம் பனசை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம். இன்றைய சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. பின்பு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். நண்பர்களின் வழியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வர்த்தக பணிகளில் பொறுமை வேண்டும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் புதுவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா துறையில் சாதனை புரிவீர்கள். சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். தூரத்தில், அதாவது தூரத்து சொந்தமாக இருக்கும் அந்த பொண்ணு. ரிஷபராசி அன்பர்களே, தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். கூட்டு வியாபாரத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் மாற்றங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. ரிஷபராசி அன்பர்கள், தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தெளிந்த நீரோடையாக உங்கள் மனதை வைத்து கொண்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே மனசை போட்டு ஏதாவது ஒன்று மனசுலேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாக நீங்கள் யார்கிட்டையாவது அதை வெளிப்படையாக பேசுகிற பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும். பிற மொழி பேசும் நபர்களின் அறிமுகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் குறையும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், பெண் பிள்ளைகள் 1-21 வயசில் திருமணம் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் 29 அப்புறம்தான் திருமணமே ஆகும். ஏன்னா தேவையில்லாத சில சங்கடங்கள் இந்த ஜாதகம் பார்க்கறதுனாலேயே சில பேருக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டே வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முயற்சிக்கேற்ற முடிவுகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினம். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். கால் சம்பந்தமான, முட்டி சம்பந்தமான சில பிரச்சனைகள், இரத்த அழுத்த பிரச்சனைகள்லாம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும்.
அபவு 40 45 வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நோய்கள்லாம் வரக்கூடிய ஒரு அறிகுறி தெரியும். சிம்ம ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும். இரண்டாவது, தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடக்கூடாது. தலையிட்டால் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வீர்கள். மகம் ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களில் அனுபவம் ஏற்படும். ஆகவே ஜாக்கிரதையாக கையாள்வது உங்களுக்கு நல்லது. கன்னியா ராசி அன்பர்களே, வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை தவிருங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சபையில் பேசி அது ஏதாவது கருத்து சுதந்திரத்தில் மாட்டிக்கும். நீங்கள் நன்மை தான் சொல்லுவீங்க, ஒரு ஜோக்கா, அது பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தவிர்த்து கொள்வது சாலச்சிறந்தது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சிலும் செயலிலும் கவனம் வேண்டும். யாராவது ஏதாவது பொருள் கொடுத்து பார்த்துக்கோன்னு சொன்னால் வேணவே வேணாம், நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா அது தேவையில்லாத சிக்கல்களை இப்பொழுது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும். எதிர்பாராத சில மாற்றங்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இப்பொழுது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது தேவையில்லாமல் உங்களுடைய செல்வத்தை, அதாவது நீங்கள் சம்பாதித்த பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். யார்கிட்டையாவது, யார் பேச்சையாவது நம்பி அவங்களுக்கு பணம் தருவீங்க, அவங்க உங்களுக்கு கரெக்டாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இந்த சிட்டு சம்பந்தமான, லோன் சம்பந்தமான விஷயங்களில் சில ஃப்ராட்லண்ட் கேசஸ்லாம் நீங்கள் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். குழந்தைகளின் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு காஞ்சி மகாபிரியவர் சந்திரசேகர சுவாமிகளை மடத்திலும் சரி, அல்லது அவருடைய ஆலயம் ஓரிக்கையில் இருக்கிறது, அங்கே சென்று காஞ்சி மகாபிரியவரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமாக உங்களுக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பணி தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். கூட்டாளிகளின் மூலம் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவு ஏற்படும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பணம் வரும்,
அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது தனுசு ராசி அன்பர்களுடைய கடமை. யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீர்கள், சேமித்து வையுங்கள். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓஹோன்னு ஓடும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிதானம் வேண்டும். மகர ராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள். திருப்பாவை 30 பாசுரத்தை மனப்பாடம் செய்யுங்கள், அதை படியுங்கள், நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த செயலிலும் நிதானம் தேவை. எடுத்தங்கௌத்தன் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும், எண்ணிய எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், நீங்கள் நினைத்ததை இப்பொழுது செய்து காட்டுவீர்கள். மாமனார் மாமியாரிடத்தில் சில பிக்கல்கள் பிணக்குகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய கடமை. மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் நிதானம் வேண்டும், எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் குறையும், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள், கொடுத்தல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும், யாரை நம்பணுமோ அவர்களை நம்புங்கள், தேவையில்லாமல் விழுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையும் நம்பினீங்கன்னா சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். மீனராசி அன்பர்கள் யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, யோசித்து முடிவெடுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அகலும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் அமையும், சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க வளமுடன்.